சிவபெருமானை ஏன் வழிபட வேண்டும்? இப்ப நம்ம வழிபடுறோம், நம்ம வழிபடுறதுனால அவருக்கு ஏதாவது நன்மை நடக்க போகின்றதா, அல்லது அவருக்கு ஏதாவது கிடைக்க போகின்றதா? பால் தேன் மோர் என்று கொண்டு போய் ஊற்றுகின்றோம், அதனால் அவருக்கு எதுவும் கிடைக்க போகின்றதா? கட்டாயமாக கிடையாது. அவர் யாருக்கும் மாட்படாதவர். எம்பெருமான் ஈசன் யாருக்கும் மாட்படாதவர். நாம் கொடுப்பதினால் அவருக்கு ஏதேனும் கிடைக்கின்றதா என்றால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதை. பற்றற்றவர் பற்றற்றவர் யாருக்கும் ஆட்படாதவர் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வதுண்டு. சொந்த பந்தம் அல்லது இது என்னது அப்படிங்கிற அந்த மாதிரியான சின்ன சின்ன அற்ப விஷயங்கள் அப்படிங்கிறது சிவத்திடம் கிடையாது. சிவனே நிறு, அமைதியா இரு, எல்லாம் அதுவாக நடக்கும், அதுதான் தாற்பரியம். நம்மாலாவது எதுவும் உண்டா என்றால் கிடையாது. நம்மாலாவது எதுவும் உண்டா என்றால் கிடையாது, எல்லாம் சிவமே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ள அளப்பரிய தாற்பரியம். எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பார் சிவமாக நீங்கள் எந்தெந்த பொருளை பார்க்கிறீர்களோ எல்லா இடத்திலும் சிவம் தெரியும். கல்லாக தெரியும், மண்ணாக தெரியும், உங்கள் முன் சிலையாக தெரியும், அல்லது எல்லையற்ற ஆற்றலாக தெரியும், உங்களுள் சிவம் தெரியும். எல்லா பிரபஞ்சமாகட்டும் நீங்கள் எந்த வார்த்தைகளை போட்டாலும் அது கண்ணிமைக்கும் நொடியில் ஆட்டி பார்க்கக்கூடிய ஆற்றல், அழிக்கக்கூடிய ஆற்றல், அதை ஆக்கக்கூடிய ஆற்றல், காக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் பெற்றவர் எம்பெருமான் ஈசன். ஓம் நம சிவா என்று கூறினால் போதும், அங்கே ஆவாகரமாவார் எம்பெருமான். தூய்மையான இடம் எதுவோ அந்த இடத்தில் அவர் வசிப்பார். உன் உள்ளம் தூய்மையானதா, அந்த இடத்தில் வந்து வசிப்பார். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அவ்வளவு இன்பத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் எம்பெருமான் ஈசன். பூர்வாருகமிவ பந்த